மனைவியை கொடூரமான முறையில் கொலை செய்த கணவன், பெரும் அதிர்ச்சி சம்பவம். ரம்புக்கனை ஹேனபுல பிரதேசத்தில் கணவன் தனது மனைவியை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இரவு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கொலை சம்பவத்தில் பந்தம்பெட்டிய ரம்புக்கனை பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். மனைவி கொலை செய்யப்பட்டதன் பின்னர் போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவம் குடும்ப தகராறு காரணமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் ரம்புக்கனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமன்னாரில் பெண்ணொருவர் கைது. தலைமன்னார் பேசாலை பிரதேசத்தில் வீடொன்றில் மிகவும் சூட்சகமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கோடிக்கும் அதிகமான பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைவாக பிசாலையில் அமைந்துள்ள குறித்த வீட்டில் அலுமாறையில் மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 கோடிக்கும் அதிக பெறுமதியான 1 கிலோ 240 கிராம் நிறைய ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக தலைமன்னாருக்கு எடுத்து வரப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் போதை தடுப்பு பிரிவினரால் குறித்த வீட்டுக்கு 24 வயதுடைய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபரை பேசாலை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுக்கும் எச்சரிக்கை. தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தகவல்கள் போலீஸ் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட செய்தி அல்ல என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அனைவரும் படிக்க வேண்டிய போலீஸ் செய்தி என்றும் பொருளாதார நெருக்கடியில் ஜாக்கிரதை என 22 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு இறுதியில் அவதானமாக இருங்கள் போலீஸ் திணைக்களம் என இந்த போலி தகவல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஊடகங்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ அவ்வாறான செய்தி எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் போலீசார் ஒரு விடயம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவிக்க விரும்பினால் ஊடகப் பிரிவிலிருந்து ஊடக அறிவித்தலை வெளியிடுவதாகவும் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த போலி செய்திகளுக்கு ஏமாற வேண்டாம் என பொதுமக்களை அறிவுறுத்தி வரும் ஊடகப் பேச்சாளர் அலுவலகம் போலி செய்திகளை வெளியிட்ட நபர்களை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளன. வெளிநாடொன்றில் ஒரே நாளில் 81 பேருக்கு மரண தண்டனை விதிப்பு. சவுதி அரேபியாவில் நேற்று ஒரே நாளில் 81 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் நேற்று மரண தண்டனை விதிக்கப்பட்ட அனைவரும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளிடமும் அவர்களின் குற்றம் நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது. ஐஎஸ் அல் கொய்தா என பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளைச் சேர்ந்த 81 பேருக்கு நேற்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மரண தண்டனை தூக்கு மூலம் நிறைவேற்றப்பட்டதா அல்லது தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து சவுதி அரேபிய அரசு எவ்வித தகவலும் வெளியிடவில்லை. நாளை முதல் தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடாது. கெமுனு விஜயரத்ன. இலங்கையில் நாளை தொடக்கம் தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடாது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். டீசல் விலை அதிகரிப்புக்கு நிகராக பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிடின் அல்லது டீசலுக்கு மானியம் வழங்கப்படாவிட்டால் நாளை தொடக்கம் பேருந்து சேவையில் ஈடுபடாது. அத்துடன் டீசல் லிட்டர் 1க்கு 55 ரூபாய் அதிகரிப்பானது 45% அதிகரிப்பாகும். பேருந்து கட்டண கொள்கையின் பிரகாரம் கட்டணத்தில் 15% அதிகரிப்பு தவிர்க்க முடியாதது. கட்டணம் அதிகரிக்கப்படும் வரை பேருந்துகள் சேவையில் ஈடுபட முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விறகு சேகரிக்க சென்ற சிறுவர்களுக்கு நேர்ந்த துயரம். யானைக்கான பாதுகாப்பு மின்சார வேலியில் சிக்குண்ட 13 வயதுடைய இரு சிறுவர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் இன்று மதியம் பதிவாகியுள்ளது. சம்மாந்துறை பிரதேச செயலகம் மற்றும் சம்மாந்துறை காவல்துறை பிரிவில் உள்ள நெய்னாங்காடு எனும் கிராமத்தில் பட்டம்பிட்டி எனும் பின்தங்கிய இடத்தில் தென்னந்தோப்பில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த தென்னந்தோப்புக்கு வளமை போன்று விறகு சேகரிக்க சென்றபோது ரியாஸ் மொஹமட் ஆசிக் என்ற 13 வயது சிறுவனும் மொஹமட் இப்ராஹிம் என்ற 13 வயது சிறுவனும் மின்சார வேலியில் சிக்குண்டு உயிரிழந்திருக்கின்றனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த சம்மாந்துறை காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.